இப்போ ஆனந்த் எல்ராய் டைரக்ஷனில் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணப்பட்ட அற்றங்கிரையோட தமிழ் டப்டு வருஷனான கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்டு ரிலீஸ் எல்லாமே கொண்டு சொல்ல வரும். சி படத்தோட சரி ரெடி பார்க்கலாம். தனுஷுக்கும் சாரா அலிகானுக்கும் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சுறாங்க. ஆனால் அந்த திருமணத்தில் ரெண்டு பேருக்குமே சுத்தமாக விருப்பமும் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் உருவாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட உள்ளேனர். படத்தோட ஹீரோ தனுஷ் பண்ணிப்பாரு. அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டாக காமிச்சிருப்பாங்க, விஷு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிப்பாரு. அதேமாதிரி படத்தோட ஹீரோனா சாரா அலிகான் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி அக்ஷய் குமார்னு சப்போர்ட்டிங் கேட்டஸாக நிறைய பேர் பண்ணிக்காங்க. சரி படத்தை பாஸ்ட் சீசன் நடியில் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்திருக்கும் ட்ரெய்லர்லேயே பாதி ஸ்டோரி தெரிஞ்சுட்டு இப்படி தான் இருக்க போது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்படி இருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேல சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஆரம்பத்துலேருந்து படத்தை ஒரு காமெடியாக தான் கொண்டு போய்ப்பாங்க. காமெடியை பொறுத்தவரைக்கும் படத்தில் சூப்பராக இருக்கட்டும்னு சொல்லலாம். காமெடியை பொறுத்தவரைக்கும் படத்தில் சூப்பராக இருக்கட்டும் இருந்தாலும் படத்தில் வந்து ரொமான்டிக் பர்சனாக இருக்கட்டும் இல்லை எமோஷன்ஸாக இருக்கட்டும் ஆனந்தில் ரேக்கி எப்படி ராஞ்சனாலாம் இருக்கட்டாச்சோ அது இதில் இருக்கட்டாகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை படத்தில் அந்த அக்ஷய் குமார் கேரக்டரோட ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். தனுஷை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பர்சனாக இருக்கட்டும் இல்லை கலாய்க்கிற சீனாக இருக்கட்டும் எங்கே இருந்தால் அந்த நடிகை வெளிவரான்னு தெரியல. அவரோட ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் சூப்பராக பண்ணிப்பாரு. அதேமாதிரி சாரா அலிகானாக இருக்கட்டும் இல்லை அக்ஷய் குமாராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கேரக்டர் டீசனாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். எத்தனை கேரக்டர் டீசனை பொறுத்தவரைக்கும் ராஜாவில் தனுஷ் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு சுற்றிட்டே இருக்கும் அந்த பொண்ணோட சாயல் லைட்டை நம்ம ஹீரோனோட கேரக்டர் மேலே இருந்துச்சுனே சொல்லலாம். எத்தனை படத்தோட மியூசிக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏ ரமணோட மியூசிக் படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்ற சாங்ஸை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எத்தனை படத்தில் சினிமோட பொறுத்தவரைக்கும் டீசனாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி படம் வரலாம் அப்படி இருந்துச்சு பார்க்கலாமா ஆனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்த்தேன். ராஞ்சன அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுமாதிரி அடுத்த போர்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் எந்த சீக்வன்ஸுமே கிடையாது, அதனால் யாரும் பார்க்கலாம்.